வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சீவூர் கிராமத்தில் அரசின் பட்டா மற்றும் சிட்டா மற்றும் உள்ளிட்டவை திருத்தம் குறித்து சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் குடியாத்தம் தேமுதிக சீவூர் ஊராட்சி மன்ற தலைவர் உமாபதி மற்றும் ஒன்றிய குழு தலைவர் சந்தியானந்தம் மற்றும் தாசில்தார் லலிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தனர். பின்னர் கிராம மக்கள் சிட்டா பட்டா மாற்றும் திருத்தம் குறித்து மனுக்களை பெற்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே இரண்டு அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கணவாய் பகுதி சாஸ்தா கோயில் அருகில் மதுரையிலிருந்து வருஷநாடு நோக்கி சென்ற அரசு பேருந்தும் தேனியிலிருந்து தேவக்கோட்டை நோக்கி சென்ற அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டனர். இந்த விபத்தில் இரண்டு பேருந்துகளில் பயணம் செய்த 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவாரூரில் பெய்த கனமழையின் காரணமாக தியாகராஜர் கோவிலில் உள்ள கமலாலய கரையில் தற்காலிக தடுப்புகள் இடிந்து விழுந்தன. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மழை பெய்தது. இதன் காரணமாக திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் உள்ள கமலாலய தீர்த்தம் குளக்கரையின் தடுப்புகள் இடிந்து விழுந்தன. இதையடுத்து தடுப்புகளை சரி செய்யும் பணிகள் நடைபெற்றன. இதனால் 4 வீதிகளிலும் கனரக வாகனங்கள் செல்வதற்கு போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் பெய்த கனமழையில் கமலாலய கரையின் தற்காலிக தடுப்புகள் இடிந்து விழுந்தன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பிரதான சாலையில் மலைபோல் குவியும் குப்பை கழிவுகளால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருத்தணி ஆர்கேபேட்டை மாநில நெடுஞ்சாலை அருகே உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே குப்பை கழிவுகள் கொட்டப்படுகின்றன. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இந்த குப்பைகளை அகற்ற ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத நிலையில் அவ்வழியாக நடந்து செல்லும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். எனவே குப்பைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சாலை அமைப்பது தொடர்பாக நடைபெற்ற முறைகேடு குறித்து மாவட்ட திட்ட அலுவலர் ஆய்வு மேற்கொண்டார். மருதூர் ஊராட்சியில் உள்ள 7 சுழி முதல் சிக்மா ரோடு, கட்டாஞ்சி மலை ரோடு போன்ற பகுதிகளில் தேசிய மகாத்மா ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் சாலை செப்பனிடப்பட்டதாக கணக்கு காட்டப்பட்டு உள்ளதாகவும் இதற்காக 2 லட்சத்திற்கும் மேல் பணம் எடுக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறி கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தனர். அதன் பேரில் கோவை மாவட்ட திட்ட அலுவலர் கவிதா நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவரை சந்தித்த கிராம மக்கள் ஊராட்சியில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் அதற்கு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என கூறியும் மனு அளித்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டில் உள்ள 2000 கடைகளுக்கு விடுமுறை அறிவித்து அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு தீர்மானம் நிறைவேற்றியது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக கோயம்பேடு மார்க்கெட்டை சரிவர இயக்க முடியாமல் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் முடங்கியிருந்தது. தற்போது தமிழக அரசு எடுத்துள்ள தடுப்பூசி திட்டத்தால் கொரோனா கட்டுக்குள் வந்ததையடுத்து கோயம்பேடு மார்க்கெட் வழக்கம் போல் இயங்கி வருகிறது. இந்நிலையில் தீபாவளியை கொண்டாடும் வகையில் சுமார் 2000 கடைகளுக்கு விடுமுறை அறிவிப்பு அளித்து அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு தீர்மானம் நிறைவேற்றியது. கன்னியாகுமரியில் வரும் 31ஆம் தேதி நடைபெறவுள்ள புதிய சட்ட கொள்கைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உதித் உமேஷ் லலித் கலந்து கொள்கிறார். இதுகுறித்து கன்னியாகுமரி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி அருள் முருகன் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை அவர் தெரிவித்தார். 31ஆம் தேதி நடைபெறவுள்ள புதிய சட்ட கொள்கைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியின் மற்றொரு பகுதியாக வருகின்ற 31/10/2021 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் 9 மணி அளவில் மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதியும் தேசிய சட்ட பணிகள் ஆணைக்குழுவின் தலைவருமான திரு உதித் உமேஷ் லலித் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தந்து கன்னியாகுமரியில் வைத்து ஒரு புதிய வடிவிலான சட்ட சேவை முகாமினை துவக்கி வைக்க உள்ளார். இந்த முகாமில் அனைத்து துறையை சார்ந்த அலுவலர்களும் பங்கேற்று தங்களது துறையை சார்ந்த திட்டங்கள் மற்றும் சேவைகள் அனைத்தையும்
மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் நோக்குடன் விழிப்புணர்வு ஏற்படுத்த சிறப்பு முகாம் ஒன்று ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தெலுங்கானா மாநிலங்களில் அரசின் செயல் திட்டங்கள் குறித்த தகவல்களை தான் கேட்டு பெற்று வருவதாகவும் அம்மாநில அரசுகள் முழு ஒத்துழைப்புடன் தகவல்களை வழங்கி வருவதாகவும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசின் செயல் திட்டம் குறித்து ஆளுநர் தகவல் கேட்டது தமிழகத்தில் சர்ச்சையாகி உள்ளது எனவும் தமிழகத்தில் எல்லாமே அரசியலாக்கப்படுகிறது எனவும் தெரிவித்தார். அடுத்த மாதம் 11ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் ஆளுநர்கள் மாநாட்டில் மத்திய அரசுக்கு கொடுப்பதற்காக மாநில அரசின் செயல் திட்டங்களை கேட்டு பெறுவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளித்தார். இங்க சமீபத்தில் தமிழகத்தில் ஒரு விமர்சனம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆளுநர் வந்து அரசாங்கத்திடம் இருந்து தகவலை பெறலாமா? தமிழகத்தில் எல்லாமே அரசியலாக்கப்படுகிறது என்பதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நானும் 2 மாநிலத்திற்கு பொறுப்பாளராக இருக்கிறேன், ஆளுநராகவும் துணைநிலை ஆளுநராகவும் இருக்கிறேன். நான் வந்து தெலுங்கானாலையும் ஆளுங்கட்சியிடமிருந்து நாங்கள் இப்பொழுது தகவல் சேகரித்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த மாதம் டெல்லியில் 11ஆம் தேதி ஆளுநர்களின் மாநாடு நடக்கிறது. இந்த ஆளுநர்களின் மாநாட்டில் அந்தந்த மாநிலத்தில் எந்தெந்த வகையில் திட்டங்கள் செயலாற்றப்படுகிறது என்பதை தகவலாக சேகரித்து வந்து அதை வந்து மத்திய அரசு எங்களிடம் தகவலாக கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள். இது வந்து இயல்பா யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒன்று. தீபாவளி பண்டிகையையொட்டி பொதுமக்கள் விபத்து இல்லா தீபாவளி கொண்டாட வேண்டும் என தமிழ்நாடு தீயணைப்புத்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவேற்காடு அடுத்த வேலப்பன் சாவடியில் தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு தீயணைப்புத்துறை அதிகாரிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு தடுக்க வேண்டும், பட்டாசுகளை எவ்வாறு பாதுகாப்பாக வெடிக்க வேண்டும் என்பது குறித்து தீயணைப்புத்துறை இணை ஆணையர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் தீயணைப்பு வீரர்கள் கொட்டும் மழையில் நனைந்தபடி தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியை செய்து காட்டினர். வேலூரில் காத்திருப்பில் உள்ள நெல் மூட்டைகளை அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காட்பாடி அடுத்த பொன்னை, கீரைச்சாத்து, மாதாட்டுக்குப்பம், மேல்பாடி ஆகிய சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 1500 ஏக்கருக்கும் மேல் நெல் பயிரிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளிடம் இருந்து சுமார் 8000 நெல் மூட்டைகளை அரசு நேரடியாக கொள்முதல் செய்துள்ளது. மீதமுள்ள 1500 நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாததால் அவைகள் மழையில் நனைந்து வீணாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 900 மூட்டைகளுக்கு அரசு உரிய பணம் வழங்கவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே காத்திருப்பில் உள்ள நெல் மூட்டைகளை அரசு கொள்முதல் செய்ய வேண்டும், கொள்முதல் செய்யப்பட்ட 900 நெல் மூட்டைகளுக்கான பணத்தை தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சோளிங்கர் அடுத்த பாரஞ்சி திரௌபதி அம்மன் ஆலய பின்புறம் உள்ள முட்புதரை கஞ்சா விற்பனை செய்து வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அப்பகுதிக்கு சென்ற போலீசார் சோதனை செய்தனர். அப்போது அங்குள்ள முட்புதரில் இளைஞர் ஒருவர் கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அந்த இளைஞரை பிடித்து போலீசார் நடத்திய விசாரணையில் சோளிங்கர் அருகே உள்ள ஜோதிபுரம் பகுதியைச் சேர்ந்த முரளி என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து இளைஞரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் மழை காரணமாக இயற்கை பேரிடர் ஏற்படுவதால் பயணிகள் நலன் கருதி குன்னூர் மேட்டுப்பாளையம் மலை ரயில் சேவை இயக்குவதற்கு தற்போதைக்கு வாய்ப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குன்னூர் ரயில் நிலையத்தில் சேலம் கோட்ட பொது மேலாளர் கௌதம் சீனிவாசராவ் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையே மலை ரயில் சேவை துவங்குவது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றார். ஏலச்சீட்டு நடத்தி 10 கோடி ரூபாய் மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். ஈரோடு அசோகபுரம் பகுதியில் வள்ளல் பாபு என்பவர் ஃபைவ் ஸ்டார் என்ற பெயரில் சோப்பு கம்பெனி நடத்தி வந்துள்ளார். மேலும் தினசரி வசூல் அடிப்படையில் 3 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை ஏலச்சீட்டு நடத்தியுள்ளார். இந்த ஏலச்சீட்டு நிறுவனத்தில் அசோகபுரம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பணம் கட்டியுள்ளனர். இந்நிலையில் ஏலச்சீட்டு நிறுவனர் வள்ளல் பாபு இரவோடு இரவாக தலைமறைவானார்.
இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். தலைமறைவாக உள்ள வள்ளல் பாபுவை கைது செய்து தங்கள் பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தனியார் பல்கலைக்கழக மாணவிகள் இணைந்து விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்தனர். மதுராந்தகம் அருகே உள்ள வில்வராயநல்லூர் கிராமத்தில் பாரத் பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை இணைந்து நடத்தும் சிறப்பு கால்நடை பாதுகாப்பு திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் பல்கலைக்கழக மாணவிகள் 9 பேர் இணைந்து கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் 90 நாட்கள் கிராமத்திலேயே தங்கி விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்தனர். மேலும் தங்களது வளர்ப்பு கால்நடைகளை அழைத்து வந்து இலவசமாக மருத்துவ சிகிச்சை மற்றும் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். ஆந்திர மாநிலம் சித்தூரில் மழை காரணமாக வெள்ள நீர் திறந்துவிடப்பட்டது. அது பாலார் வழியாக காஞ்சிபுரம் மாவட்டம் வெங்கச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பணையை தாண்டி செல்கிறது. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் உட்பட அனைத்து தடுப்பணைகளிலும் தண்ணீர் நிரம்பி வழிந்து ஓடுகிறது. வெங்கச்சேரி தடுப்பணையை சுற்றியுள்ள கிராம மக்கள் மற்றும் சிறுவர்கள் தண்ணீரில் குளித்தும் மீன்களை பிடித்தும் வருகின்றனர். தடுப்பணைகளை தாண்டி செல்லும் தண்ணீரானது நேரடியாக கடலில் கலப்பதால் பாலாற்றில் மேலும் பல தடுப்பணைகளை கட்ட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.